அன்பார்த்த மாணவர்களே, ஆன்லைன் சிஎன்சி ப்ரோக்ராமில் 10வது வீடியோ. இதில் நாம் எம் கோடு பற்றி பார்க்க போகிறோம். ஜி கோடு முந்தைய வீடியோக்களில் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த எம் கோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, மிஸ்லேனியஸ் ஃபங்க்ஷன். ஒரு மிஷினுடைய ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்டு தான் இந்த எம் கோடுங்கிறது. இந்த எம் கோடில் வந்து இருக்கக்கூடிய மொத்த கோடுகளை மூணு ஸ்டேஜாக பிரிச்சிருக்கிறோம். இதில் வந்து ஸ்டேஜ் 1 எம் கோடு அப்படின்றது நம்ம அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இது இருந்தால் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும், மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த அத்தியாவசியமான இந்த கோடுக்கு ஸ்டேஜ் 1 கோடு. ஸ்டேஜ் 2 கோடுங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கலாம், ஆனால் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படும்போது ரொம்ப ரேராக பயன்படும், அப்போ பயன்படுத்திக்கலாம். ஸ்டேஜ் 3ன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த என்னென்ன கோடுங்கிற டீட்டெயிலை நம்ம டேட்டா வச்சுட்டோம்னா ரொம்ப ரேராக தேவைப்படும் பொழுது ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை மூன்று வகையாக பிரிச்சுருக்குறோம். மொத்த எம் கோடு வந்து 100க்கு மேலே இருக்குது. நம்ம ஸ்டேஜ் 1ல் வந்து ஒரு 12 கோடு வரும், ஸ்டேஜ் 2ல் ஒரு 7-8 கோடு வரும். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேஜ் 3 வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஸ்டேஜ் 1 எம் கோடு என்னென்னு பார்ப்போம். M00 இது ப்ரோக்ராம் ஸ்டாப். M01 இது ஆப்ஷனல் ஸ்டாப். இந்த M01 ஆப்ஷனல் ஸ்டாப் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் வந்து மிஷினை நிப்பாட்டிட்டு டோரை திறந்துட்டு இடையில கட்டிங் டூல்ஸ் நல்லா இருக்கா, ஜாப் என்ன ஆயிருக்கு, அதில் உள்ள சிப்பெலாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ப்ரோக்ராமில் M01 கொடுத்தோம்னா ஓடிட்டுருக்க மிஷின் ஸ்டாப் ஆகும். நம்ம டோரை திறந்து செக் பண்ண வேண்டியது, க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆகும். இதுக்குள்ளே கூட தான் M01. இந்த M00 அண்ட் M02ங்கிறது ப்ரோக்ராம் ஸ்டாப்புக்கு உள்ளது, ப்ரோக்ராம் எண்டுக்கு உள்ளது. இது நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது பார்ப்போம். அடுத்தது M03 M04ன்னு இருக்குது. M03னா மெயின் ஸ்பிண்டில் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது. ஒரு மிஷின் ஆன் பண்ணும்போது ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆனால் தான் ஜாப் ரொட்டேட் ஆகும், அப்போ தான் மெட்டல் ரிமூவ் பண்ண முடியும். அது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்னா நம்ம M03 கொடுக்கணும். அதே காம்பனண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும்னா நம்ம M04 கொடுக்கணும். இது கிளாக் வைஸ் கொடுத்தாலும் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தாலும் அந்த ஸ்பிண்டில் நிற்கணும்னா நம்ம M05 கொடுக்கணும். M05 கொடுத்தோம்னா மெயின் ஸ்பிண்டில் நிற்கும். இந்த M03, M04, M05க்கு ஒரு சின்ன வீடியோ இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து காமனில் உள்ள செக்கு, மிஷினில் உள்ள செக்கு. இதில் காமனில் போட்டு கிளாம் பண்ணுவோம். கிளாம் பண்ணி இது ஆன்டி கிளாக் வைஸ் ஓடணும்னா M04 இந்த மாதிரி சுற்றும். இப்போ மெதுவாக சுற்றுது உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்காக. இது M03 கொடுத்தீங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸில் ஓடும். இப்போ இதில் வந்து கூலண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு M07 அல்லது M08 இதை கொடுத்தோம்னா கூலண்ட் ஆன் ஆகும். இந்த கூலண்ட் ஆஃப் ஆகணும்னா M09 கொடுக்கணும். கூலண்ட் வந்து ஆஃப் ஆகிடும் M09. இப்போ M07 அண்ட் M08ங்கிறது கூலண்ட் ஆன். சில மிசில் M07 கொடுக்குற மாதிரி இருக்கும், சில மிசில் M08 கொடுக்குற மாதிரி இருக்கும். கூலண்ட் ஆன் ஆகும். இந்த M09 கொடுத்தோம்னா கூலண்ட் ஆஃப் ஆகிடும். எங்கே கூலண்ட் ஆன் ஆகணுமோ அங்கே M8 கொடுத்துட்டு, எங்கே கூலண்ட் வேணாமோ அங்கே M09 கொடுக்கணும். இதுக்கு தான் வந்து இந்த கோடு பயன்படுது. இப்போ M03ங்கிறது ஸ்பிண்டில் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், M04 அப்படிங்கிறது ஸ்பிண்டில் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், M05 அப்படிங்கிறது வந்து மெயின் ஸ்பிண்டில் ஸ்டாப் பண்ணுறது. இது மூணு தான் வந்து மிஷின் ஆன் பண்ணி ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணி ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு உள்ள முக்கியமான கோடு. இது எல்லா ப்ரோக்ராம்லேயும் கண்டிப்பாக வரும். இந்த M01 ஆப்ஷனல் ஸ்டாப்ன்றது ஒரு சில இடங்களில் சைக்கிள் அதிகமாக உள்ள இடத்துல, நிறைய சிப்பு வர இடத்துல கட்டிங் டூல்ஸையோ அல்லது ஜாபியோ செக் பண்ணணும்னா இந்த M01 கொடுத்தோம்னா மிஷின் நிற்கும். டோரை திறந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறதுக்குள்ள கோடு M01. இந்த M00 அப்படின்ற கோடும் M02 அப்படின்ற கோடும் ப்ரோக்ராம் ஸ்டாப். இந்த ப்ரோக்ராம் எண்டுக்கு உள்ளது. இது நமக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது M07, M08 பார்த்துட்டோம். இது வந்து கூலண்ட் ஆனுக்கு உள்ளது, M09ங்கிறது கூலண்ட் ஆஃபுக்கு உள்ளது. இப்போ இது இல்லாமல் இன்னொரு 4 கோடு இருக்குது ஸ்டேஜ் 1ல், அது M84. M84 அப்படின்னா டரட் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணுமா அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணுமா அப்படின்றது. டரட் அப்படிங்கிறது கட்டிங் டூல்ஸை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது 8 டூல் வரைக்கும் வைக்கலாம், 8 ஸ்டேஷன் இருக்கும்.
ஒரு ஸ்டேஷனில் உள்ள டூல் ஒர்க் பண்ணி முடித்தோடனே அடுத்த ஸ்டேஷனில் உள்ள டூல் வரும்பொழுது அந்த டேரக்டில் வந்து டூல் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கான்னு பார்க்கணும். அது எந்த சைடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேரண்ட்டை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி அடுத்த டூல் எடுத்துகிட்டு வரலாம், அல்லது டேரக்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி டூல் எடுத்துகிட்டு வரலாம். இது சைக்கிள் டைத்தை கம்மி பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இது செட்டிங் பண்ணும்பொழுது நம்ம டூலை எந்த சீக்வன்ஸில் மாற்றுறோம், எந்த சீக்வன்ஸ் வந்து மிஸ்ஸிங் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து M84 or M85 நீங்கள் ப்ரோக்ராமில் கொடுக்கணும். அடுத்தது M98 M99. ஒரு மெயின் ப்ரோக்ராம் எழுதும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமை நம்ம சப் ப்ரோக்ராமாக எழுதி வச்சுருப்போம். இது சில ட்ரில்லிங் ஆப்ரேஷன் மில்லிங் ஆப்ரேஷன் ஒரே ஆப்ரேஷன் திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது ஒரு சப் ப்ரோக்ராம் ஒன்று வரும், இது மிஷினில் இருக்கும். நம்ம ப்ரோக்ராமில் மெயின் ப்ரோக்ராமில் அந்த சப் ப்ரோக்ராமை வந்து உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு M98 கொடுக்கணும். M98 கொடுத்து அந்த சப் ப்ரோக்ராமை மெயின் ப்ரோக்ராமில் கொண்டு வரணும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே மீண்டும் மெயின் ப்ரோக்ராம் வர்றதுக்கு M99 கொடுத்து சப் ப்ரோக்ராம் என்டர் கொடுத்தோம்னா திரும்ப மெயின் ப்ரோக்ராம் வந்துடும். இப்போ தனியாரில் ப்ரோக்ராம் கொண்டு வந்து நம்ம ப்ரோக்ராமில் ஆட் பண்ணுறது தான் அந்த M98 M99. இந்த நாலு கோடை வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய Stage 1 M கோடு. இப்போ மொத்தம் வந்து நம்ம 13 கோடை பார்த்துருக்குறோம். இந்த 13 கோடும் Stage 1 உள்ள முக்கியமான கோடுகள். அடுத்து வர வீடியோவில் நம்ம Stage 2 M கோடு ஒரு 7 கோடு இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் மீதமுள்ள எல்லா எம் கோடும் நம்ம என்னென்னு ரெஃபர் பண்ணிக்குவோம். ரெஃபர் பண்ணி முடித்த பிறகு நம்ம அதுக்கு அடுத்த வீடியோவில் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் 2 வீடியோ உங்களுக்கு இந்த எம் கோடை பற்றி வரும். அது முடிஞ்சப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.